இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்தது வரைக்கும் வந்து இப்போ அடுத்து பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதிர் வந்து தடுத்து நிறுத்தி முல்லையை தடுத்து நிறுத்துறதும், அப்புறம் வந்து அவங்க வந்து இல்லை நான் வீட்டுக்கே வரமாட்டேன், நான் எங்கேயாச்சும் அப்படியே போயிடறேன், என்னால் அதை ஏற்றுக்க முடியல, தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இது அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்குது, இந்த ஃபேமிலியில் எல்லாரும் வெயிட் பண்ண போகிறாங்க. இல்லை எந்த அளவுக்கு ஆகுதுன்னா, முருகன் மாமாலேருந்து அவருக்கு உண்மை தெரிஞ்சு அவர் வந்து அவரோட மனைவி அவரை வச்சு பார்வதி அவங்க எல்லாரும் வெயிட் பண்ண, அப்புறம் ஜீவாலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க, எல்லாரும் முல்லை எங்கே எங்கேன்னு தேடிட்டு இருக்கும் போது கதிர் கூட்டுற போகிறாரு. கூட்டினதுக்கப்புறம் நீங்களே என்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவரோ கவலையோட வீட்டுக்கு வந்துடுறதும், வீட்டுக்கு வந்த அப்புறம் வந்து நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்க மனசில் அந்த வழி வந்து போதைக்கு வந்து சரியாக போகிறதில்ல. கொஞ்சம் நாளுக்கே வந்து எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சிக்க வேண்டியது இருக்கும். இதை ஏற்றுக்கிட்டு அவங்க சரியாகிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு பிறகு தான் அப்புறம் என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற பேச ஆரம்பிக்க முடியும். ட்ரீட்மெண்ட்டா இல்லை வந்து என்ன செய்ய முடியும், டாக்டரை போய் திருப்பி பார்க்கறது, இல்லை தினமும் யாரோ வந்து பேசாமல் கோயிலுக்கு போகலாம் பரிகாரம் பண்ணலாம் எல்லாம் நல்லதுனால தான் அந்த 10% நமக்கு ஒரு இதாக வந்து சாதகமாக அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசுறதெல்லாம் நடக்கும். மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் மிராக்கிளாக வந்து டக்குன்னு வந்து முல்லை வந்து கர்ப்பமாயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதை வச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த கதை போகும்னு தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எது நடந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.